அனைத்து குரூப் ஒன் அதிகாரிகளையும் இணைத்து தமிழக ஆட்சிப் பணியை உருவாக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் யோசனை. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் சென்னையில் செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெறும். விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தகவல். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு தமிழக அரசு இடையே கையெழுத்து. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தாமல் தொடர்ந்து புறக்கணிக்கும் ரயில்வே துறை அதிகாரிகள். 2000-க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிப்பு. கூடலூரில் திடீரென ரத்து செய்யப்பட்ட கோடை விழா கலை நிகழ்ச்சிகள். ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற பள்ளி மாணவர்கள். தனுஷ்கோடியில் திறக்கப்பட்ட கலங்கரை விளக்கம். படைகளில் ஏறிச் சென்று கடலின் இயற்கை அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். மேட்டுப்பாளையத்தில் கால்நடைகளுடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். வனவிலங்குகள் ஊடுருவலால் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக வேதனை. கொடைக்கானல் மலைப்பகுதி ஆதிவாசி மக்களுக்கு அரசு போட்டித் தேர்வுகள் எழுத காவல்துறை சார்பில் பயிற்சி பட்டறை. ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று பயன் பெற்றனர். உதகையில் தொடங்கிய 17வது ரோஜா கண்காட்சி. ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளிப்பு. கழிவுநீர் கால்வாயாக மாறிவரும் சீர்காழி கழுமலையார் வாய்க்கால் உரிய நடவடிக்கை எடுத்து சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை. வேதாரண்யம் வட்டாரத்தில் காய்க்கும் நேரத்தில் பூச்சி தாக்குதல்களால் எள் செடிகள் பாதிப்பு. நோயை கட்டுப்படுத்த ஆலோசனைகள் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையில் 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. அதிபர் கோத்தபய ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்து வைத்தாா்.